தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வலிமையாக உள்ளது. நெல்லையில் தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் சஞ்சய் தத் பேட்டி. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயலாளரும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளருமான சஞ்சய் தத் நெல்லை மாவட்டம் வருகை தந்தார். நெல்லையில் அவர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களிடம் ஆலோசனை நடத்திய பின்னர் நிருபர்களிடம் கூறுகையில், பாரதிய ஜனதா கட்சியை ஊழல் ஜனதா கட்சி என்றுதான் சொல்ல வேண்டும், மக்கள் ஊழல் ஜனதா கட்சி என்றுதான் அழைக்கின்றனர். கொரோனா பிரச்சினையை பிரதமர் மோடி மற்றும் மத்திய அரசு சரியான முறையில் கையாளவில்லை. நாட்டின் ஒரே தேசிய தலைவர் எங்கள் ராகுல் காந்தி ஏற்கனவே கொரோனா தாக்கம் குறித்து எச்சரித்திருந்தார். ஆனால் பிரதமர் மோடி அந்த நேரம் அமெரிக்க அதிபர் டிரம்பை வரவேற்பதில் பிஸியாக இருந்துவிட்டார். அதன் விளைவு நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டனர். கொரோனா காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் நாடு முழுவதும் மக்களுக்காக பணியாற்றினர். சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் நாடு முழுவதும் உள்ள காங்கிரஸ் நிர்வாகிகள் 24 மணி நேரமும் மக்களுக்காக வேலை பார்த்தனர். கொரோனா பிரச்சினையை கையில் கையாளுவதில் மத்திய அரசு முழுமையாக தோல்வியடைந்துவிட்டது. ஜிஎஸ்டி வரி வருவாயை மாநிலங்களுக்கு சரியாக பங்களித்து கொடுப்பதில்லை. மத்திய அரசு மாநில அரசுகளின் வருவாயை கொள்ளையடிக்கிறது. இந்த நாள் இந்த நிமிடம் வரை சீனா 1000 கிலோமீட்டர் தூரம் வரை நம் நாட்டை ஆக்கிரமித்துள்ளது. இது மறுக்க முடியாத உண்மையாகும். சீனா சர்வதேச விதிமுறைகளை மீறி நடந்து வருகிறது. ஆனால் பிரதமர் மோடியோ இந்திய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படவில்லை என்று தொடர்ந்து கூறி வருகிறார். கடந்த சில மாதங்களாக ஏழை எளிய மக்கள் மற்றும் தலித் மக்கள் மீது கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தலித் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படும் சம்பவம் தொடர்கதையாகி வருகிறது. இதில் பெரும்பாலான வழக்குகளில் பாஜகவை சேர்ந்தவர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சம்பந்தப்பட்டுள்ளனர். இதற்கான ஆதாரங்கள் உள்ளது. தமிழகத்தில் கூட சில மாதங்களாக குற்றங்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நாட்டின் முக்கிய நிறுவனங்களை இந்த அரசு தனியாருக்கு விற்பனை செய்கிறது. குறிப்பாக 5 முதல் 6 விமான நிலையங்களை அதானி குழுமம் கையகப்படுத்தியுள்ளது. இந்த அரசு எதையும் கட்ட வைக்கவில்லை, எதையும் கட்டவில்லை. பாஜக அரசு மொத்தத்தில் ஒரு விற்பனை அரசாக உள்ளது. அதானி அம்பானி குடும்பத்திற்கு நாட்டின் வளங்களை விற்பனை செய்து வருகிறது. விஜய் மல்லையா மற்றும் நீரவ் மோடியை வெளிநாடு தப்பவிட்டு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளது. மத்திய அரசு விவசாயிகளை அழித்து வருகிறது. பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தாமல் 3 வேளாண் சட்டத்திருத்த மசோதாவை அமல்படுத்தியுள்ளது. ஏற்கனவே விவசாயிகள் பல இடங்களில் தற்கொலை செய்து வருகின்றனர் என்று பேசினார். For example, even Mamata Banerjee, one example I am giving you, they were Pandika, they were discriminated. Relief was not given. Our adjoining state, Puducherry, which is a small union territory, time and again, in every chief minister conference presided over by the Prime Minister, Mr. Narendra Modi, whether Punjab Chief Minister, whether the then Madhya Pradesh Chief Minister, whether Pondicherry Chief Minister, they reminded Modi ji, please, you give the help, help is not coming to Congress, help is going to the people of the state and the Union Territory. But the BJP discriminated. Going to the extent, this is very serious, going to the extent that the constitution